श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद् गीता 15वां अध्यायम 16वां श्लोकम्। द्वामिमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते। புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 15வது அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமான உபதேசத்தினை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம எல்லோருக்கும் இங்கே பண்ணுறார். 15, 16, 17 இந்த மூணு ஸ்லோகங்களுக்குள்ள சர்வ சாஸ்திரங்களுடைய சாரம், சர்வ மதங்களுடைய சாரம், இந்த மூணு ஸ்லோகங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு ஞானம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஆழமான விஷயத்தோடு கூடியிருக்கிற மூணு ஸ்லோகங்கள். அதில் வந்து 15வது ஸ்லோகத்தில் கான்ஷியஸ்னஸ் ஆத்ம விஷயம் பற்றி பேசியிருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ள ஹிருதயத்திலும் இருந்து நான் சைத்தன்ய ரூபமாக பிரகடனமாய் வியக்தமாய் நானே தான் ஸ்மிருதி ஜானம் அபோஹனம் அப்படின்னு சொன்னால், இந்த மூணு வந்து ஒன்று வந்து இந்திரிய ஜானம் ஜாக்ரத அவஸ்தை, ரெண்டாவது வந்து மனசினாலேயே பார்க்குற கனவு ஸ்மிருதி ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசில் இருக்கிறது ரிகலெக்ட் ஆகிடுது ஸ்மிருதி. அபோகனம்னா இந்த ஸ்மிருதியும் இல்லை, எந்த அறிவும் இல்லாத ஒரு கம்ப்ளீட் வேக்கண்ட் அப்படி இருக்கிற அபோகனம்னா நித்ரா. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, மூணு அவஸ்தைகள் ஒரு ஒரு ஜீவன் அவனுடைய தைனந்தின வாழ்க்கையிலோ அனுபவிக்கிறான் பார்க்குறான். ஆனால் அந்த மூணுமே நானே தான் உள்ள சாட்சியாக இருந்து அந்த மூணுத்துக்கு அப்பாறப்பட்டவனாக இருந்து துரிய சதுர்த்தம் பாதமாக இருந்து நானே தான் அது எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கேன். நானே தான் நானே தானே பகவான் சொல்லும்போதும் பல வாட்டி சொல்லியிருக்கேன்னு நம்மளே அந்த இடத்துல வச்சுக்கணும். இங்கே நமக்கு நான் நானுன்னு தோணுறது இல்லையா, அது வந்து அந்த இடத்துல பகவான் சொன்னதே நான் சொல்லணும். அப்போது எல்லா வேதங்களுடைய சாரம் வந்து இதுதான், எல்லா சாஸ்திரங்களுடைய நோக்கம் இதுதான், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு ஜீவன் அவனும் அந்த சரீரத்தில் இருக்கும்போதே அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு வழினி நானே தான் சொல்லி கொடுத்த வேத ரூபமாக. அப்புறம் அந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த ஜீவனை கொஞ்சம் அங்கங்கே விளையாடுறானே, அந்த விளையாட்டுக்கு போகிற அவன் ஆசைப்படுற எல்லா விளையாட்டு வஸ்துகளுன்னு நான் கொடுக்கறதுக்கு கூட வேதத்தில் நானே கர்மகாண்ட உபாசனை இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்போது வேதம் எல்லாத்தினால இந்த அகம் என்னானேது, உண்மையான அகம் என்னானேது தெரிஞ்சுக்கணும். அது பல அகமாக ஒரே ஒரு நானாக பல நான் இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நான் தான் இருக்கேன். அப்போது அந்த வேதங்களை உருவாக்கணுன்னு நான் தான்
அது சொல்லி கொடுக்கிற விதானமும் அப்படின்னு அந்த குரு சிஷ்ய பரம்பரை உருவாக்கினது நான் தான். அப்போது எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான். அந்த ஒரு நான் வந்து பரமாத்மா. நானு கூட இங்கே இண்டிவிஜுவலாக அகங்கார பாவம் ஜீவபாவத்தை விட்டுட்டு அந்த சமஷ்டி கூட சமன்வயப்படுத்திக்கிட்டு சிந்திச்சுட்டே இருந்த நானும் பரமாத்மானி உணர்வேன், அவ்வளோதான். இங்கே மனசு சரீரம் புத்தி உபாதிகளினால் காணப்படுற ஏற்படுற அனுபவப்படுறது எல்லாமே கூட மித்யா, அது ஒன்றும் சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தினே வேதங்கள் எல்லாத்துடைய சாரம் இந்த அகமன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மொத்தம் வேதம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஞான விஷயம் மொத்தத்தின் நான் மூணு ஹெட்டிங்ஸை பிரித்து சொல்ல போகிறேன் அர்ஜுனா அப்படின்னு 16வது ஸ்லோகத்தில் சொல்ல தொடங்கிட்டார். இதோட அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் எனலைஸ் பண்ணுறோம். மொத்தம் மூணு ஹெட்டிங்ஸு, மூணு தலைப்புகளை, மூணு பாகங்களை பார்க்கலாம். அது ஒழுங்காக பார்க்க தெரிஞ்சால் புரிஞ்சுக்கிட்ட உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது, முதல் வந்து ரெண்டு ஹெட்டிங்ஸு, ரெண்டு தலைப்புகள், ரெண்டு பாகங்கள். ஒன்று வந்து க்ஷர புருஷ அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு, க்ஷர புருஷ. அது க்ஷர புருஷன்னா என்னனேது கூட பகவானே விளக்கம் கொடுத்தாரு. 2வது வரியிலோ சர்வாணி பூதானி கே க்ஷரஹான்னு சொல்லிட்டார். ஓகே, சர்வாணி பூதானி க்ஷரஹ ஏவச்ச. அப்படி என்ன அர்த்தம் என்ன? எல்லா ஜீவராசிகளும் எதெல்லாம் மேனிஃபெஸ்டாக இருக்கோ அது எல்லாமே கூட அடைஞ்சு போய் அன்மேனிஃபெஸ்ட் காணாமல் போகும். நாசினமாய் காணாமல் போகிறது எல்லாமே க்ஷரஹா. க்ஷரமன்னாவே நாசனம், விநாசனம்னு அர்த்தம். அந்த க்ஷர விஷயம் பற்றி சொல்லும்போது எதெல்லாம் க்ஷரம், அந்த க்ஷரம் தான் க்ஷேத்திரம்னு பார்த்தோம் ஒரு அத்தியாயத்தில். அப்புறம் அங்கே சொல்லும்போது பகவான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த க்ஷரம் நசிஞ்சு போகிறது எல்லாத்துக்கு கீழே எதெல்லாம் வரும் தெரியுமா? மகத்தத்துவம்லேருந்து அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது படிக்கிறேன். மகாபூதான்யஹங்கார மகத்தத்துவம், அதிலிருந்து வந்த அகங்காரம், அகங்காரத்திலிருந்து வந்த பஞ்சமகாபூதங்கள். மகாபூதானி அகங்கார புத்திரவியக்தமேவச்ச புத்தி. அப்புறம் அவ்வக்தமாக இருக்கிற அந்த பிரகிருதியிலிருந்து கிளம்பிட்ட மகத்தத்துவம். இந்திரியாணி தசைகம் ச, அதுக்கு பிறகு அதிலிருந்து உருவாகப்பட்ட 10 இந்திரியங்களும் ஒரு மனசு. அப்புறம் பஞ்ச இந்திரியங்களுக்கு கோச்சரமாகிற அதனுடைய விஷயங்கள் அப்படின்னா மகத்தத்துவத்தில் ஒன்று ஆரம்பித்து இங்கே கீழே இங்கே அனுபவப்படுற காணப்படுற இந்த ஜகத்து மொத்தம், ஜகத்து மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த க்ஷரம் என்ன அனேது அங்கே விளக்கம் கொடுத்தார். உண்மையாக பார்க்கும்போது இந்த ஞான விஷயம் வந்து 7வது அத்தியாயத்திலிருந்தே ஃபவுண்டேஷன் பல விதமாக. அங்கே வந்து பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி அங்கே பேசியிருக்கார். சரியா, இங்கே ஸோ அக்ஷரமன்னா இதெல்லாமே. அப்புறம் அக்ஷரமன்னா என்ன? அக்ஷர கூட்டஸ்தக உச்சதே, எது கூட்டவத்து திஷ்டதி மாறாமே இருக்கின்றனதோ அசையாமல் இருக்கின்றனதோ. அப்புறம் குட்டிலத்தை எல்லாம், ஆனால் பல பல வகையான மேஜிக்கு
கிமிக்ஸு இந்திரஜாலமெல்லாம் பண்ணி காட்டுறதோ, கிமிக்ஸு மேஜிக்கு எல்லாம் காட்டுறதுன்னு யார் அப்போ? மாயா. ஸோ கூட்டஸ்தகன்னா மாயா, அதுதான் அக்ஷரஹ. ஆனால் மாயானே பதத்துக்கு அக்ஷரமனே வார்த்தனை உபயோகப்படுத்துகிறார், கூட்டஸ்தனை வார்த்தனை உபயோகப்படுத்துகிறார். ஸோ இது வந்து சர்வாணி பூதானி. இங்கே சங்கரருடைய பாஷ்யத்தில் சில வாக்கியங்கள் எடுத்துக்கிறேன். சமஸ்த விகார ஜாதம் வந்து க்ஷரம், சர்வபூதானி. கூட்டஸ்தன்னா கூட்டகான்னா ராசிஹி, ஓகே, பெரிய அமைப்பாக அப்படி இருக்குமா, ராசிஹி இவ ஸ்திதா. அதுவா என்ன சொல்கிறாரு, கூட்டகான்னா மாயா, வஞ்சனை வஞ்சனை பண்ணுறது அப்படின்னு ஏமாற்றுறது, இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறது. அப்புறம் ஜிஹ்மதா, குட்டிலதா, இது பரியாயாக பதாக, இப்படி பல விதமான பரியாய பதங்கள் எல்லாமே சொல்கிறது மாயா பற்றி தான். அது கூட்டவஸ்து கூட்டவத்து அது ஒன்றும் எஃபெக்ட் ஆகாமல் அது அப்படியே இருந்துட்டு நடந்துகிட்டே இருக்கிறது. அனாதியாக இந்த மாயா சிருஷ்டி ஜீவராசிகள் இதெல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா. அதனால் இப்படி இருந்து என்ன பண்ணுறது, அநேக மாயாதி பிரகாரேனா, ரொம்ப சிம்பிள் சான்ஸ்கிரிட்டாக, பல பல வகையான மேஜிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு காட்டிட்டு இந்திரஜாலம் மாதிரி ஸ்திதா கூட்டஸ்தா இருந்து சம்சார பீஜானந்தியாது. ஓகே, இது சம்சாரமனே மொத்தத்துக்கு பீஜமாக இருக்கிறதுனால அது மட்டும் மாறுறது இல்லையா, நக்ஷரதி அது மாறுறது இல்லை, அது இருந்துட்டு இதெல்லாம் காட்டுறது. இந்திரஜாலம் காட்டுற அந்த மெஜிஷியன் வந்து இந்திரஜாலிக்கன் வந்து அவன் ஏதாவது மாறி ஆயிடுவானா, ஆனால் அவனை காட்டுறதெல்லாம் மாற்றி மாற்றி காட்டுறான், இருக்கிறதெல்லாம் மாற்றுறான். அதனால் இதுக்கு பேர் அக்ஷரஹானி சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே அக்ஷரஹான மாயான்னா, இந்த மாயாவுக்கு அழகான வியாக்கியானம் எக்ஸ்பிளனேஷன் வந்து சங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில் கொடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒன்று சொல்கிறேன் இப்போ பாருங்கோ. அவ்யக்தநாம்னி பரமேஷசக்தி, பரமேஸ்வனுடைய சக்தி, பரமேஸ்வனுடைய சக்தி தான் அவ்யக்தமாக இருந்துட்டு அப்படி அடங்கியிருக்கும். இப்போது எனக்கு என்னென்ன சக்தி இருக்கு, சக்தின் என்ன, எனக்கு பாடுற சக்தி இருக்கா, அப்புறம் பேசுகிற சக்தி இருக்கா, இல்லை இந்த பாஷை பேசுகிற சக்தி இருக்கா, அப்புறம் காதுக்கு நல்லா கேட்குற சக்தி இருக்கா, கிரகிக்கிற சக்தி இருக்கா, இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும், வெக்தமாகும்போது தெரியும். அப்போ பேசாமல் எந்த சக்தினு வெக்தப்படுத்தாமல் இருக்கும்போது தெரியுமா, தெரியாது, வெக்தமாகும்போது தெரியறது. ஆனால் வெக்தமாகலேன்னு அங்கே அந்த சக்தி இருக்கா இல்லையா, இருக்கு இருக்கு. வெக்தமாகிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபாதிகள் தேவைப்படுறது. ஸோ அவ்வக்த நாம்னி, வெக்தமாகலைன்னா கூட அதோடய பேர் பரமேஷசக்தி. அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பரம், அநாதி அவித்ய, அவித்ய அனேது இந்த மாயனால் தான் அது காட்டுற இந்த சினிமா காட்சி இதெல்லாத்துக்கு ஏமாந்து போகிறான் ஜீவன் அனு சொல்லிங்க ஒரு ஒரு மனிதனும். அவித்யா எப்படி அனந்த அனாதி வித்யா, அனாதி அவித்யா, அப்புறம் எப்படி இந்த பவர் மாயாக்கு இருக்கிற அந்த டேலண்ட் என்னன்னா, அதுக்கு மூணு குணங்களே அது ரொம்ப பவர்ஃபுல் விஷயங்களை வச்சுருக்கு. அந்த மூணு குணங்கள் திரிகுணாத்மிகா பரா, அப்படி இருந்து
காரியானுமேயா சுதியைவ மாயா. நல்ல காரியம் காட்டுறது, ஆனால் அது காரணமாயிருந்து காரியத்தினு காட்டுறது. ஆனால் காட்டுற காரியமெல்லாம் கூட பார்த்து இது ஓ இது நினச்சிக்கிறதுக்குள்ள அது மாயமாயிடுது, மாயனால் மாயமாகிறது. ஏதாவது நம்ம இந்திரியங்களுக்கு மனசுக்கு அனுபவப்படுறது, ஏதாவது இப்போ வரைக்கும் யாராவது நம்ம அனுபவத்தில் அது அப்படியே இருக்கே அது ஏதாவது இருக்கா? இந்த அனுபவப்படுறதுன்னு சொல்கிற இந்த இந்திரியங்களும் இந்த சரீரமும் இதே இல்லாமல் ஆகிடு போகிறது. அதுக்கப்புறம் என்ன முன்னாடி இருக்கிறது இருக்க போகிறது எப்படி இருக்கும்? இருக்காது. அதனால் அப்படி இருந்து என்ன பண்ணுறது? யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. அப்படிப்பட்ட அந்த மாயானால் ஜகத்து சர்வம் இதம் சர்வம் ஜகத்து அப்படின்னா எவ்வளோ லோகங்களோ என்னமோ இருக்கட்டும், எத்தனை கேலக்சியில் இருக்கட்டும், எத்தனை சூரிய மண்டலம் இருக்கட்டும், சந்திர மண்டலம் இருக்கட்டும், அத்தனை மொத்தம் கூட இதம் பிரசூயத்தே மேனிஃபெஸ்டாகி காணப்படுறதை வியாபிக்கிறது. பிரசூயத்தை என்ன? டெலிவரி ஆகிறதுன்னு அர்த்தம். பிரசூதி பிரசவிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இட் ப்ரொஜெக்ட்ஸ் ப்ரொஜெக்டட். அப்போது ஸோ இந்த பகவானுடைய மாயாசக்தி அது வந்து க்ஷரமனே புருஷனுக்கு பீஜமாயிருக்கேன். க்ஷரமனே புருஷனுக்கு பீஜமாயிருந்து என்ன பண்ணுறது? க்ஷரமனே புருஷனுக்கு பீஜமாயிருந்து பல வகையான சம்சாரி ஜந்து சங்கரரேதர வார்த்தை அப்படி க்ஷர புருஷனுக்கு உற்பத்தி பீஜமாக இருந்தது. என்ன பண்ணுறது? அநேக சம்சாரி ஜந்து காம கர்மாதி சம்ஸ்காராஸ்ரய. அப்படி இருந்து என்ன பண்ணுது? அநேக ஜீவராசிகள் இந்த சம்சாரத்தில் ஜீவர்களாக சுற்றிக்கிட்ட பல தேகங்கள் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற காமங்கள் அந்த காமங்களை தீர்த்துக்கிறது, கர்மங்கள் அந்த கர்மங்களுக்கு அப்புறம் வேறு வேறு சக்திகள் அடையிறதுக்கு லோகங்களை போகிறதுக்கு காமிய உபாசனைகள் இதெல்லாத்தினே இத்தனையும் பண்ணுறதே. ஓகே, அப்படி இருந்து இப்படிப்பட்ட இதெல்லாம் வாசனைகள் இப்படிப்பட்ட வாசனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருந்து அந்த மாயாசக்தி என்ன பண்ணுறது? இதெல்லாம் நடத்துறது. அப்போது அந்த அக்ஷர மாயா அக்ஷர மாயா அக்ஷரம் கூட்டஸ்தம் அது பேர் இங்கே வந்து அக்ஷர புருஷான்னு சொல்லப்பட்டது. ஸோ க்ஷர புருஷா அக்ஷர புருஷா ஏன் புருஷகான்னு கூப்பிடப்பட்டது அனேது நான் அப்புறம் சொல்கிறேன். பகவானே கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் புருஷன் எப்படி கூப்பிடுறது? புருஷா பிரகிருத்தனே அப்படி பேசியிருக்கோம். சில இடத்துல சாங்கியர்கள் அதே ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க. அது என்ன எல்லாத்துக்கும் புருஷான்னு பேர் பார்க்குறோம் அப்புறம். இது எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறோம். என்ன? சுவாமி ராமதீர்த்தன்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் ஒரு உதாரணம் கொடுத்தார். அவர் ஒரு ஹோட்டல் ஒரு வாட்டி நான் ஹோட்டலுக்கு போனான்னா அந்த ஹோட்டலில் ஒரு டேபிள்கிட்ட நாலு பேர் உட்காந்துருக்காங்களா, நாலு பேர் வந்து அந்த சர்வர் வெயிட்டர்னு கூப்பிட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று சொல்கிறான், எனக்கு ஜலம் கொண்டு வா, இன்னொருத்தர் வந்து எனக்கு மஞ்சள் கொண்டு வா, மஞ்சள் தீசுரா, இன்னொருத்தர் வந்து பானி லாவோ. ஓகே, இப்படி நாலு பேர் நாலு பாஷையில் இப்படி பேசியிருக்காங்களே. அவர் சர்வருக்கு தெரியும் எல்லா பாஷை. அவன் நாலு பேருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி டம்ளரில் ஜலம் கொண்டு வந்துட்டான். இப்போது அப்படி என்ன கூப்பிட்டது கேட்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருந்தாலும் கேட்டது நாலு பேர் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான்னு சொல்லிவிட்டு அந்த சர்வருக்கு நல்லா தெரியும். அவன் கரெக்டாக கொண்டு வந்தான்.
இவங்க கூட எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. என்ன இந்த உதாரணம் சொல்கிறதுல அர்த்தம் என்னன்னா, நீ க்ஷர புருஷான்னு கூப்பிடு, அக்ஷர புருஷான்னு கூப்பிடு, எல்லாமே கூட வேறு இன்னொரு மூணாவது ஆள் இருக்கார். அது மூணாவது இப்போ அப்புறம் சொல்லுவார் இந்த அடுத்த ஸ்லோகத்தில். அந்த மூணாவது ஆள் இருக்கா, அவன் யார், உத்தம புருஷ, உத்தம புருஷ. அப்போது அந்த உத்தம புருஷனை பற்றி சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்றுனால தான் புருஷ புருஷனே வார்த்தை செய்யப்பட்டது, சேர்க்கப்பட்டது. இது பற்றி இன்னும் கூட கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன், அடுத்த ஸ்லோகம் ஆரம்பித்த உடனே. இப்போ இன்னும் எங்கே இருக்கணுமோ, 16வது ஸ்லோகத்தினே நான் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்குறோம். அப்போது என்ன கன்க்ளூஷன், இப்போது மாறிக்கொண்டே இருக்கிற புருஷனு மாறாமல் இருக்கிற புருஷனு ரெண்டு, இந்த ரெண்டு ரெண்டுமே கூட இன்னொரு எது பரமாத்மான்னு சொல்லப்படுறதோ இன்னொரு புருஷன் இருக்காரப்பா. யார் அது? உத்தம புருஷ, உத்தம புருஷ. அப்போது அந்த உத்தம புருஷனை பற்றி இப்போ 17வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. படிக்கிறோம். உத்தம புருஷஸ்த்வன்ய பரமாத்மேத்யுதாஹ்ருத யோ லோகத்ரயமாவிஷ்ய விபர்த்தவ்யய ஈஸ்வர. ஸோ மூணாவது தலைப்பு இல்லைன்னா மூணாவது ஆள், மூணாவது மூணாவது என்ன ரொம்ப ஓகே மூணு தான் எனக்கு மூணாவது முக்கியமானது. இந்த க்ஷர அக்ஷரங்களை புருஷர்களுக்கு அக்ஷர க்ஷர புருஷ அக்ஷர புருஷருக்கு விலக்ஷணமாக இருக்கிற மூணாவது இன்னொரு புருஷன் இருக்கு. முதல் வந்து இதுக்கு சாதாரணமாக அர்த்தம் சொல்லி முடிச்சுடுறேன், அப்புறம் ஆழமாக கொஞ்சம் மறுபடியும் சிந்திப்போம். எப்படி பாருங்கோ, உத்தமஹா அப்படின்னா உத்கிருஷ்டதமஹ, புருஷத்து புருஷத்து அந்யஹ, அத்தியந்த விலக்ஷணமாக. ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியும், இது ரெண்டுனால எந்த எஃபெக்ட் ஆகாமே, ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு கூட ஆச்சரியமாக காரணமாக இருக்கிற அந்த புருஷனை வந்து அவன் வந்து புருஷ உத்தம புருஷ அவனே பரமாத்மா இது உதாகிருதா. அந்த உத்தம புருஷன்னே பரமாத்மா அப்படின்னு கூட உக்தஹ. யாரு? வேதாந்தேஷு, வேதாந்தம்னா உபனிஷத்துகளிலோ சாஸ்திரத்திலோ வேதாந்த யோகிகள் ஜானிகள் மகாத்மர்கள் எல்லோரும் கூட அந்த உத்தம புருஷன் தான் பரமாத்மானு சொல்கிறதுண்டு அப்படின்றார். அது அப்புறம் ரெண்டாவது வரினே கொஞ்சம் நேரம் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த அப்படி என்ன அர்த்தம், என்ன உத்தம புருஷன் தான் இப்போ முக்கியம் நமக்கு. இவர் வந்து எந்த உபாதி, சமஷ்டி உபாதியான மாயா உபாதியாக வெற்றிக்கிட்டு இருக்கிற சமஷ்டி ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டவர் உத்தம புருஷன். அப்புறம் வெஷ்டி ரூபத்தில் உபாதியாக இருந்துட்டு ஜீவன் அனுச்சிட்ருக்கிற இவனுக்கு மேலேயும் அவர் விலக்ஷணம். அப்படின்னா எந்த உபாதி சம்பந்தம் இல்லாமல் நிருபாதிக ஸ்வரூபம் இந்த உத்தம புருஷன், நிருபாதிக ஸ்வரூபம். அதில் அதை பற்றி என்ன சொல்லும், பலவாட்டு படித்தோம், உபனிஷத்திலும் படித்தோம், நித்ய சுத்த முக்த ஏகசார சத்ய ஜான வடிவம், நித்ய சுத்த முக்த ஏக நித்யசார சத்ய ஜானஸ்வரூபம் ஜான வடிவம் பரமாத்மா. பரமாத்மா ஸோ அதனால் இந்த பரமாத்மா என்ன பண்ணுறாரு, எப்படி இவர் என்ன வேலைன்னா, யஹ ரெண்டாவது வரைக்கு அர்த்தம் சொல்லிட்டுருக்கேன், யஹ லோகத்ரயம் ஆவிஷ்ய, லோகத்ரயம்
பொதுவாக ஏன் லோகம் அண்ணா த்ரயம் மூணு அனே சொல்கிறாங்க? பாகவதனில் அங்கங்களில் பார்க்கும் அநேக லோகங்கள் இருக்குன்னு சொன்னோம், 14 லோகங்கள் என்றோம். அப்படி இருக்கும்போது ஏன் த்ரைலோக்கியநாதாய த்ரைலோக்கிய த்ரிலோகநாதா அப்படின்னு கடவுளை பற்றி சொல்லும்போது இங்கே பகவானே கிருஷ்ணர் சொல்கிறாரு, மூணு லோகங்களே ஆவிஷ்ய ஆவிஷ்யன்னா பிரவேசமாய் எல்லா இடத்திலும் பிரவேசமாய். எப்படி எப்படி பிரவேசமானார் மூணு லோகங்கள் என்னது? பூஹு புவஹா ஸ்வஹா என்றார். பொதுவாக அந்த எப்படி என்றானார்? ஸ்வகீயையா சைத்தன்ய பலசக்தியா, அவருடைய ஓன் அவரே சங்கல்பித்து நினச்சி அவரே அவருடைய சக்தினால் சைத்தன்ய பலசக்தியா. சைத்தன்யம் சைத்தன்யம் அனேதி சேத்தனம் அனேதி பரமாத்மாவுடைய அபிவக்தம், வெக்தப்படுத்துறது. அதனால் பரமாத்மா இஸ் பியாண்ட் எவ்ரிதிங்னு சொல்கிறோம். ஸோ ஆவிஷ்ய பிரவேஷ்ய பிபர்த்தி, பிபர்த்தி என்ன அவருடைய கேவலம் இருப்புதல்னால மட்டுமே, ப்ரெசன்ஸ்னாலேயே இது எல்லாத்தினையும் தாங்குறாரு நடத்துகிறாரு. பிபர்த்தி அப்படின்னா தாரயத்தின்னு அர்த்தம், ஹோல்ட் பண்ணுறாரு. எப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவர் ஏதாவது சிரமப்படணும்? ஒன்றும் இல்லை, நான் அங்கே அப்படி அவரோட ப்ரெசன்ஸை இருப்புதல், அவர் இருந்தால் அதையோட சக்தி. அப்படி மேக்னெட் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக இரும்பு துண்டுகளை எல்லாரும் கூப்பிடுமோ, மேக்னெட் அங்கே இருந்தாவே அந்த சுற்றி இருக்கிற இரும்பு துண்டுகள் எல்லாம் வந்து ஒட்டுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம். அப்படி இருப்பதிலாவே கேவலம் இருக்கிறதுனாலே ஸ்வரூப சத்பாவ மாத்திரேனா என்றார் சங்கரர். அந்த ஸ்வரூபம் அப்படி சத்பாவ சத்பாவன்னா இங்கே அந்த சத்து இருப்புதல், ஓகே இருப்புதல் இருந்ததுனால மட்டுமே இதெல்லாம் பிரவர்த்திக்கிறதாமா காணப்படுறதை. அப்படி சொல்லி இவருக்கு இந்த பரமாத்மாவுக்கு இந்த உத்தம புருஷனுக்கு ஒரு எக்ஸெக்டிவ் சேர்க்கிறார். அது அவ்யயஹ, அவ்யயஹ எங் அவ்யயன்னா எதில் வந்து எந்த விதமான ஒரு விநாசனமும் குறை மாற்றமும் இல்லையோ அப்படிப்பட்ட வஸ்து அந்த உத்தம புருஷாக அவ்யயஹ. வியயமே ஆகாதது, மாறவே மாறாதது, எந்த விகாரமும் ஏற்படாதது. அது மட்டுமில்லை, அந்த உத்தம புருஷனுக்கே அந்த அவ்யயமான பரமாத்மாக்கே ஈஸ்வரஹான்னு கூட சொல்லலாம். அவ்யயஹ ஈஸ்வரஹ, பொதுவாக ஈஸ்வரஹ வார்த்தை இங்கே பகவானும் பிரம்மம்க்கு சமமாக சேர்த்து பரமாத்மாவுக்கு சொல்கிறார். ஆனால் பரமாத்மா வேறவே இல்லை, ஈஸ்வரன் வேறே இல்லை இல்லை. ஆனால் டிஸ்கஷன் பண்ணும்போது சாஸ்திரத்தில் பொதுவாக மாயா சகித பிரம்மனுக்கு பேர் ஈஸ்வரா. அப்படின்னா மாயன்னு உபயோகப்படுத்திட்டு அந்த பிரம்மம் சைத்தன்யம் வெக்தமாகும் போது சமஷ்டி லெவலில் அதுக்கு பேர் ஈஸ்வரா. அப்போ அந்த சமஷ்டி ஈஸ்வரா மட்டும்தான் இருக்கு, மாயா சக்தி வெக்தமாகிறது பிரம்மனே தான். அது பிரம்மனே, பிரம்மன் ஆசிரிச்ச மாயா சக்தி இப்போ பிரம்மாசிரித மாயா, மாயா சகித பிரம்ம இப்போ ஈஸ்வரனாக வியக்தமாகிறார். அதனால் ஈஸ்வரன் இது இங்கே எதுக்காக உபயோகப்படுத்துகிறாருன்னா சர்வக்னஹான்னு சொல்கிறதுக்கு. சர்வக்ஞானமயஸ்வரூபம் அப்படின்னா சர்வக்னஹ, அந்த ஜானம் அனே வார்த்தைக்கு இன்னொரு பேர் சொல்லும்போது கொஞ்சம் பக்தியாகவும் புராண பரமசரம் நாராயண ஆக்கியம் என்றார் சங்கரர். நாராயணனை யாருன்னு கூப்பிடுறோமோ அவரே தான் சர்வக்னனும் ஞானமன்னா ஜானமும், ஜானஸ்வரூபதனால் அவர் பேர் ஈஸ்வரஹ. ஈஸ்வரஹன்னா சர்வக்னஹ பரமாத்மா. இத்தனை பேர் தவிர எல்லாம் ஒன்று தான். இப்போ பாருங்க, உத்தம புருஷ, பரமாத்மா, ஈஸ்வர, அப்புறம் மாயா சகித பிரம்மா, நாராயண, என்ன கவர்னிங் பவர், எல்லா அறிவு இருக்கு, எல்லாத்தினையும் செய்யக்கூடியது, எல்லாம் செய்கிறாரு.
அதனால தான் ஈசன சீலகன்றார் சங்கரர். ஈஷ கண்ட்ரோலிங் பவர் வித் ஜானசக்தி. இது ஜெனரலான அர்த்தம் பார்த்தோமா? இப்போ இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு விஷயம் முதல்ல, இந்த அக்ஷர புருஷா, மூணுமே புருஷா புருஷான்னு எதுக்கு கூப்பிடுறாரு? இது சிந்திக்க வேண்டிய விஷயம். அது எப்படி பிரகிருத்தினி மாயான்னு போய் கூட புருஷான்னு சொல்லுது? என்ன புருஷான்னு பொதுவான அர்த்தம் என்ன? புரேஷயனாத் இது புருஷா, பூர்ணத்வாத் இது புருஷா. அது பூர்ணமாக இருக்கிற வஸ்து. அப்போது எந்த வஸ்து எது பூர்ணமாக இருக்கின்றனதோ அதுதான் உத்தம புருஷா. அப்போது உத்தம புருஷன்னு தான் ஆசிரியம், ஆலம்பனம். முதல் ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி இந்த அத்தியாயத்தில் ஊர்துவ மூலம், ஊர்துவம்னா அபவுட் ஆல் அன் அர்த்தம். மேலன்னா ஸ்பேஸ் வைஸ் இல்லை, த கிரேட்னஸ் குவாலிட்டி வைஸ். அப்போது அந்த உத்தமம் அதே, அது கிராமட்டிக்கலாக பார்க்கறத கூட ஒரு ஆங்கிளில் பார்க்க போகிறோம். இப்போது அப்போ சொல்கிற அந்த உத்தமம்னு, ஸோ சூப்பர் உத்தம. அப்போ அந்த உத்தம புருஷ், ஸோ ஒரு புருஷனே அப்போது பூர்ணத்வாத் இல்லை. உபனிஷத்து ஸ்லோகம் பூர்ணமதா பூர்ணமிதம்னு சொல்லும் போது, அப்படி அந்த பூர்ணமான ஒரே வஸ்து தான் சர்வத்திர த்ரைலோக்கியம் ஆவிஷ்ய விபர்த்தி அப்படின்னு சொல்லும் போது, அது தவிர வேறு இன்னொன்று இல்லை. அதனால் இப்போ ஆனால் எதுக்கு சொல்ல வேண்டியிருக்கன்னா, நமக்கு டியூவாலிட்டி காணப்படுறது, துவைத்தம் காணப்படுறது. இங்கே நம்ம ஈஸ்வரனை தனியாக வச்சுட்டு நான் வந்து இந்த லோகத்தினால் ரொம்ப தாக்கப்படுறேன், இந்த லோகம் என்னை வந்து படாத பாடுபடுத்துறதுனால, எனக்கு சக்தி இல்லாதனால நான் ஜீவன் அனுப்பிச்சிக்கிட்டேன், அந்த ஈஸ்வரனை பிரார்த்திச்சுக்கிட்டேன், அந்த ட்ரையாங்குலர் ஃபார்ம்லெட்டில் இருக்கிறோமா? இது இருக்கிறதுனால நமக்கு இப்போ சொல்ல வேண்டியிருக்கேன். அதனால் தவிர, ஸோ பூர்ணத்துவத்திலோனுந்து என்ன, அந்த உபனிஷத்து சாந்தி மந்திரம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே, ஃப்ரம் த இன்ஃபினிட் ஃபைனைட் கெனாட் கம். ஓகே, அண்ட் ஃபைனைட் கேன் நெவர் பிகம் இன்ஃபினிட். ஸோ இருக்கிறது இன்ஃபினிட் தான், இன்ஃபினிட். ஸோ அதனால் உத்தம புருஷானது இன்ஃபினிட் அப்சல்யூட். அதிலோனுந்து உனக்கு தோணுறது உனக்கு காணப்படுறது மட்டும் இல்லை, ஒருவேளை சாஸ்திரமே வேத பூர்வ பாகமே அந்த லோகம் இந்த லோகம் அந்த தேவதா இந்த தேவதான்னு பேசினா கூட இதெல்லாம் சும்மா கதை தான், இதெல்லாம் சும்மா கதை. என்ன சார் அவ்வளோ லேசாக கதைன்னு சொல்லி முடிச்சுக்கிறீங்க? நீங்கள் சாஸ்திரம் சரியாக படிக்கல, எவ்வளோ இருக்கு, எவ்வளோ கர்ம காண்ட, எவ்வளோ உபாசனை காண்ட, பூர்வபாகம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, அது எல்லாமே கூட உத்தம புருஷ ஒன்று தான். அதனால தான் ஏகமேவா அனி சாஸ்திரம் ரொம்ப தண்டோரா பண்ணி முரசு அடித்து சொல்கிறது வேதாந்த டிண்டிமா ஏகமேவா. ஸோ அப்போ அந்த ஏகத்தில் வந்து உனக்கு ரெண்டா மூணா நாலா பலதாக காணப்பட்டால் காணப்படட்டும், ஸோ வாட், ஸோ வாட் காணப்பட்ட. ஸோ அப்போது எந்த சக்தி பகவானுக்குள்ளவே இருந்து அது வியக்தம் ஆகாமல் இருந்து வியக்தமாகும், வியக்தமாகாமல் அப்படி இருந்து அதுக்கு பேர் அக்ஷர புருஷ. அப்போது என்ன சக்தி அனேது வேறு தனியாக எங்காவது இருக்குமா என்ன? இப்போது மாயா வந்து பிரம்மாஸ்ரிதான்னு முதல்ல சொல்லிட்டோம் தத்துவ போதலோ, அதுக்கப்புறம் அது இந்த புருஷனே அந்த மாயா சக்தியாக இருக்கணும். அதனால தானே சிவசக்தி, சிவசக்தியா யுக்தோ பவதி எத் பிரபவித்தும். ரெண்டு வேறில்லை. அது கதலும் அப்படி அர்த்தநாரீஸ்வரன் எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இட் கெனாட் பி செப்பரேட் மாயா. அப்போது செப்பரேட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால அது அது பிரம்மமே தான். அதனால தான் அதுக்கு கூட புருஷா அனே வார்த்தை சேர்த்துக்கிறதுல தப்பு என்ன இருக்கு? இது பூர்ணம் அது பூர்ணம். ஏன் எனக்கு இரு என்னுடைய சக்தி என்னுடைய அந்தரங்கமான என்னை ஆசிரிச்சு இருக்கிற போது அந்த சக்தி, நான் பூர்ணனாக இருக்கும்போது சக்தி பூர்ணமாக இருக்காது அந்த மாயா.
அதனால தான் மாயை கூட அனந்தம் அனாதி, பிரம்மம் கூட எப்பவுமே இருக்காது. அப்போது அது புருஷன் கூப்பிடுறது தப்பு கிடையாது. சரி, அதுக்கப்புறம் அந்த மாயா வியக்தமாகும்போது, மேனிஃபெஸ்ட் ஆகும்போது, அதோடய சேஷ்டன் அப்படி கொஞ்சம் காட்டும் போது க்ஷர புருஷா. அப்போது காணப்படுற அது நித்தியம் இல்லைன்னாலும் கூட கொஞ்ச நாள் டைமு மனசு எத்தனை வந்துச்சு மகத்தத்துவத்திலொன்னு ஆரம்பித்து நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணால் பல இடத்துல பலவாட்டி 24 சாங்கியா அந்த நம்பரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, செலவாட்டு 16 சொல்கிறோம், 17 செலவாட்டு பகவான் கிருஷ்ணரை இங்கே வந்து 8 சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி என்ன சொன்னாலும் த டாப் டு பாட்டம் பிரம்மாஜி டு அமீபாஜின்னு சொல்லுவோம் பொதுவாக ஜோக்கா. மொத்தம் வாட் மாயாவுடைய அக்ஷர புருஷனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அப்போது உத்தம புருஷனுடைய மேனிஃபெஸ்டேஷன் அக்ஷர புருஷ, அக்ஷர புருஷனுடைய மேனிஃபெஸ்டேஷன் க்ஷர புருஷ. இப்போது அந்த உத்தம புருஷன் இல்லாமல் இது ரெண்டு வருமா? வரலை. அப்போது அதே பூர்ணந்தா, இதே பூர்ணந்தா, இதே பூர்ணம்தா. அதனால தான் பூர்ணம் ஏவ அவசிஷத்தை சொல்லலாம், ஏகமேவான்னு சொல்கிறது அர்த்தம் இது தான். அதனால் மாயா தனியாக கிடையாது, ஜகத்து தனியாக கிடையாது. ஆனால் பலதாக தெரியறது அதுதான் இந்த பலதாக பார்க்குற புத்தி துவைத புத்தி. இதுதான் மனுஷனுக்கு துக்கத்துக்கு அஜ்ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். என்ன பண்ணணும், இந்த பார்க்குற பார்வைன்னு மாற்றுக்கணும். இப்போது புருஷ பிரகிருதி சிவசக்தினை பற்றி பேசினதுனால இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் பாருங்கோ. பொதுவாக காளி மாதா பொம்மை ஃபோட்டோ அதெல்லாம் பார்க்கும்போது கோவில்களுக்குள்ளே கூட காளி மாதா கால் அடியில் சிவனும் படுத்திருப்பார். சிவனுடைய மார்பு மேலே காளி மாதா கால் வச்சு சூலம் வச்சு இப்படி ஏதோ குத்துற மாதிரி அப்படி காட்டும், பயங்கரமாக. ஆனால் அவர் மேலே கோபம் இல்லை. வெளியில் சத்ரு சம்ஹாரம் பண்ணுற அந்த காளி, காளி என்ன இது மாயா சக்தி பிரகிருதி. இப்போது சிவன் காலு கீழே வச்சுருக்குது என்னானே சந்தேகம் வந்தால் அதுக்கு சுவாமி சொல்லுவார், இப்படி பதில் சொல்லணும் ரெண்டு விதமாக. ஓகே, சிவனை ஆராதிக்கிறவனுக்கு சிவன் ரொம்ப பெருசாக பண்ணுற அனுக்கிறவனுக்கு இது என்ன காளி சக்தி பிரகிருதி மாயா இது அவ்வளோ டாமினேட் பண்ணுறது, இது நல்லா இல்லைன்னு தோணும். அப்படி இல்லைப்பா அப்படின்னு அவனுக்கு எல்லாம் சொல்லிட்டா அவன் சாட்டிஸ்ஃபைடு. என்னது பாரு, சிவன் மேலே நிற்காமல் சிவன் இல்லாமல் அந்த மாயா நிற்காது, காளி மாதா நிற்காது, உளுந்து போயிடும். அப்போ சிவனை ஆசிரயிச்சு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு கதை, அப்படிப்பட்ட ஒரு கல்பனை, அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோ கேலண்டர் எல்லாம். அப்படி சொன்ன காளி மாதா பக்தனாக இருக்கிறவனுக்கு என்ன சார் தேவி சக்தி உபாசகர்கள் எங்களுக்கு அப்படி அவ்வளோ குறைச்சி பேசுகிறீங்க, சிவன் இல்லைன்னு சக்தி இல்லைன்னுங்க. ஆனால் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும்னா, ஆமாம்மா கரெக்டு தான், சக்தி மேனிஃபெஸ்ட் பண்ணலைன்னா சிவனுடைய பவரு சிவனுடைய சக்தி வியக்தமாகாது. சிவனுடைய சக்தி வியக்தமாகணும்னா, சிவனுடைய பெருமை தெரியணும்னா இந்த சக்தி வியக்தமாகணும். அந்த வியக்தமாகறதுக்கு உபயோகப்படுறது உதவி செய்கிறது சக்தி மாயா. ஆனால் சக்தி மாயா சிவன் இல்லாமல் இருக்காது. அப்போது ரெண்டு பேரும் சமம்தான், ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகே, அதனால் அப்போது மாயாக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் அதுக்கு தான் சாஸ்திரம் முதல்ல சொல்லுது பிரம்ம ஆஸ்ரித மாயா. இப்போ என்னுடைய சக்தி பேசுகிற சக்தோ நடக்கிற சக்தோ உட்கார சக்தி இது எல்லாம் கூட என்ன ஆசிரிச்சு இருக்கா, இல்லை அது எங்கே தனியாக இருக்குமா? இந்த சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த சரீரத்தில் என்ன ஆசிரிச்சு தான் அது இருக்கு. ஆனால் என்னுடைய சக்தி வியக்தமாகணும், என்னோடய பெருமை தெரியணும்னா அந்த சக்தி மேனிஃபெஸ்ட் ஆகணும். அப்போது சிவா சக்தி ரெண்டு ஒன்று தான், ஒரே இடத்துல தான் இருக்கு, ரெண்டு பேர் தான்.
இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு இப்படிப்பட்ட உதாரணம் பற்றி பேசும்போது நமக்கு உடனே அந்த சக்தி அப்படின்னு சொல்கிற காளியன் உடனே அந்த ஃபிமினைன் ஸ்திரீ லிங்கபேதம் மனசில் வரும். அசலு இது மனசுனால் இப்படி சிந்திக்கிற இந்த உதாரணங்களுக்கு கொடுக்கும்போது மனசு இப்படி கொஞ்சம் ஏமாந்து போயிடும், ஜாக்கிரதை இருங்கோ. அந்த உத்தம புருஷன் எது சொல்கிறோமோ அது புருஷனும் கிடையாது ஸ்திரீ கிடையாது, லிங்கமாக எடுத்துக்கூடாது. இட் இஸ் நாட் ஏ ஜெண்டர் க்வெஸ்சன். இது நம்மவும் நம்ம மனசு அப்படி வெளியில் பார்க்குறதுனால மனசுக்கு அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் இருக்கிறதுனால தான். ஆனால் எது உத்தம புருஷன் சொல்கிறோமோ பரமாத்மான்னு சொல்கிறோமோ எல்லா துவந்தங்களுக்கு அதீதம் இல்லையோ. அப்போது ஸ்திரீ புருஷ ஜெண்டர் பேதம் எங்கே இருக்கும், அதுக்கு கூட அதீதமாக தானே இருக்கணும். அதனால தான் சேஃப் சைடாக உபனிஷத்து வந்து பிரம்மமணி நியூட்டர் ஜெண்டர் உபயோகப்படுத்தும். ஜெண்டர் ஆனால் இங்கே புருஷாக அன்றார் ஃபெமினே இது மேஸ்குலேனா நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் சொன்னானே போன வாரம் கிளாஸில், எது பிரகிருதி அனு சொல்லப்பட்டதோ மேஸ்குலேனா, எது க்ஷேத்திரமணி நியூட்டராக சொல்லப்பட்டதோ அதே தான் இப்போ இங்கே வந்து மேஸ்குலேனா புருஷான்னு சொல்லப்படுறது. ஒன்றும் இல்லை டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஒரு உதாரணம். அப்போது இன்னொன்று பாருங்கோ, வீடு பெரிய பில்டிங் பார்க்கும்போது நம்மளால் ஃபவுண்டேஷன் பார்க்க முடியாது. ஃபவுண்டேஷன் கண்ணுக்கு தெரியறதா சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் பூமி மேலே நிற்கிறது தெரியறது. பூமி மேலே சும்மாவே அப்படி நிற்குமா? பூமிக்கு உள்ளே கூட இன்னும் கொஞ்சம் ஆழமாக அங்கே ஃபவுண்டேஷன் அனேது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஃபவுண்டேஷன் இல்லாமல் பில்டிங் எப்படி நிற்காதோ, ஆனால் ஃபவுண்டேஷன் நீ பார்க்கலை, இந்த சர்வம் அக்ஷர அனேது நீ பார்க்கலை, மாயனை நம்ம பார்க்குறோமா? ஆனால் மாயாவுடைய எஃபெக்ட்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த பார்க்குறது எல்லாமே எத் எத் திருஷ்யம் தத் நஷ்யம், எது எது பார்க்குறோமோ அது நசிஞ்சு போகிறது. எல்லோரும் அனுபவம் இதுதானே, வேறு இன்னொரு விதமாக இல்லை. அஞ்சு புலங்கள்னால் எது எதெல்லாம் பார்த்து மனசு தெரிஞ்சுக்கிறது அதெல்லாமே நாசனமாகிறது. ஸோ எத் நஷ் திருஷ்யம் தத் நஷ்யம். அப்போது எப்படி இது திருஷ்யம் காணப்படுறது காணாமல் போகிறது? காணப்பட்டு காணாமல் போகணுமன்னா அது ஏதோ இன்னொன்று வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்பவுமே மாறாமல் இருக்கிற ஏதோ இன்னொன்று மேல் ஆதாரப்பட்டிருக்கணும். நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட்டு. த சேஞ்சிங் பிரின்சிபிள் இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் தட் ஃபார் தட் there should be always a unchanging principle. The unchanging principle maarama irukkira uttama purushanu consciousness ipdi inda angle la onnu purinjikottuma. So ipdi idu vandu 7th adhyayathil vandu solla thodangittaranu sonnama, 7th adhyayathil bhagavan vandu inda prakruti akshara purushanu patti sollumbodhu maya udaya எங்கேமே கூட 7th அத்தியாயத்தில் இங்கே வரைக்கும் இந்த தனிப்பட்ட ஜீவ அனேது எங்கேமே எம்ஃபசைஸ் பண்ணல. இந்த இண்டிவிஜுவாலிட்டி விஷயமே எங்கேமே கொண்டு வரல. ஆனால் மொத்தமாக சொல்கிறதே இருக்கு, சமஷ்டி இருக்கு. அந்த சமஷ்டி வியக்தமாகிறது தான் ஒரு ஸ்லோகம் சொல்கிற பாருங்கோ. முதல் 7th அத்தியாயத்தில் இந்த பிரகிருத்தின்னு சொல்லும்போது அஞ்சாவே பூமி ராபோ நலோ வாயுஹோ 7 மனோபுத்தி ரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா எனிமி எட்ட. பகவான் வந்து இந்த பிரகிருதி எது வந்து ஸோ பகவான் அங்கே சொன்னார் எட்டு வியக்தமாயிடுது. அப்போ எது அபரா பிரகிருத்தனு அங்கே 7th அத்தியாயத்தில் சொன்னாரோ இது எல்லாமே அபரா பிரகிருதி. எது பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதான் இது வந்து அபரா பிரகிருத்தனு அங்கே எது சொன்னாரோ அதுதான் இங்கே வந்து க்ஷர புருஷா. கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பகவத்கீதா ஒரு கண்டினியூஸ் டீச்சிங்.
அதனால தான் நம்ம வந்து கிளாஸ்ன்றோம். கிளாஸ் அனேது தான் கண்டினியூட்டியாக கடந்த வாரம் என்ன சொன்னோம் அதுக்கு திரும்பி ஞாபகப்படுத்திட்டு ஜிஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படி ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் இல்லையா. அதனால் சத் சங்கம் இது வந்து பிரவச்சனமனே சொல்லி விட்டுடுறது கிளாஸ் இது. கிளாஸில் தான் கற்றுக்க முடியும். வேறு இஷ்டத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற இடத்துல கற்றுக்க முடியாது. கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கணுது நமக்கு உபயோகப்படணும், நமக்குள்ள மாற்றம் வரணும், ஜானம் அடையணும்னா கிளாஸ் வேணும். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது என்ன சார் பகவத்கீதை கிளாஸ்னு, அப்புறம் என்ன இது சிஸ்டமேட்டிக்காக எங்கே டீச்சிங் நான் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம படிக்கிறோமோ அதுக்கு பேர் கிளாஸ் தான். கிளாஸ்னா சிஸ்டமேட்டிக் டீச்சிங்னு அர்த்தம். அப்போது அபரா பிரகிருத்தியை தான் இங்கே க்ஷர புருஷா. அப்புறம் அங்கே எது வந்து பரா பிரகிருத்தனு சொல்லியிருக்கார் அங்கே, ஓகே பரா பிரகிருத்தனே அதே தான் இங்கே அக்ஷர புருஷகான்னு சொல்லப்பட்டது. எங்கே சார் 7வது அத்தியாயத்தில் சொன்னது நானும் லிங்க் பண்ணிகிட்ருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகாதுங்கோ. அந்த 5வது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்தில் அதையும் படிக்கிற அப்போ பெரிய இப்போ நான் சொன்னதே அபரேயமிதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம். ஸோ அபரா எது பரம் இல்லையோ அது அபரா. இது பிரகிருதி. ஓகே ஆனால் இந்த அபரமான பூமி ராபு நலோ வாயு இதெல்லாம் இட்டு சொல்லி அதுக்கப்புறம் பிரகிருதி. இதுக்கு இப்போ மேலே எதிலிருந்து இதெல்லாம் உற்பத்தி ஆகி காணப்பட்டதுன்னா என்னுடைய அது வந்து வித்திமே பராம் பிரகிருதி. பராம் பிரகிருதி எந்த என்ன பராம் பிரகிருத்தன்னா ஏதோ பரா அபரா ரெண்டு வார்த்தை வந்துச்சா இல்லையா. இப்போ அதுக்கு தான் நான் டெஃபினேஷனை கொடுத்துருக்கேன் சொல்லி அடுத்த ஒரு வரி அங்கே ரொம்ப முக்கியம். ஜீவபூதாம் மகாபாஹோ ஏதம் தாரியதே ஜகத். இங்கே இந்த ஜீவனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரா அது வந்து தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டின்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஜீவபூதாம் சமஷ்டி ஜீவபூதங்கள் ஜீவராசிகள் அது சமஷ்டியில் தானே. இது ஒரு ஃபினாமினா இந்த ஜீவபூதாம் ஜீவன்னா அர்த்தம் என்ன தெரியுமா ஜீவயதி இது ஜீவா. எங்கே ஜீவனம் வியக்தமாகிறதோ கான்ஷியஸ்னஸ் வியக்தமாகிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ கான்ஷியஸ்னஸ் வியக்தமாகிறது அனேது இட் இஸ் எ ஃபினாமினா. அன்றைக்கி கூட சொன்னோம் இட் இஸ் எ காமன் ஃபினாமினா. அது எங்கெங்கே வியக்தமாக முடியுமோ அங்கெல்லாம் வியக்தமாகும். அப்போது ஜீவபூதாம் ஜீவர்களுக்குள்ள இப்படி ஒரு கான்ஷியஸ்னஸ் சேத்தனம் சைத்தன்யம் வியக்தமாகிறது அனேது ஒரு காமன் ஃபினாமினா. அதனால் இங்கே ஜீவ அனேதுக்கு எங்கே இடம் இருக்குது இண்டிவிஜுவாலிட்டிக்கு. ஹே மகாபாஹோ அப்படி இருந்து ஜீவபூதானாம் ய இதம் தாரியத்தே ஜகத். இந்த ஜகத் மொத்தத்தை நான் தரிச்சிட்ருக்கேன், நான் தான் ஆசிரியமாக இருக்கேன் அன்னார். அதனால் அப்படின்னா இந்த தேகங்களுக்கு எல்லாத்துக்குள்ள பிராணதாரணனும் பிராணத்தின் தரிச்சிருக்கிற ஜீவராசிகளுக்குள்ள அந்த ஜீவனம். அதனால தான் ஜீவானேது இல்லை. ஆனால் அந்த ஜீவபூதாமனு சொல்கிற போது ஜீவனம் தான் ஐ காமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி சைத்தன்யம். இது எல்லாத்திலும் இருக்குது. சின்ன எறும்பில் கூட இருக்குது, சின்ன பாக்டீரியாவில் கூட இருக்குது. ஸோ வாட் என்ன டிஃபரென்ஸு. நம்ம அவ்வளோ இண்டிவிஜுவாலிட்டி வளர்த்துக்கிட்டு இதுக்கு லபோ தீபோன்னு அடிச்சுக்கிட்டு ஒரே கலாட்டா மக்களம் பண்ணுறானு. ஸோ ஜீவனம் இது ஒரு ஃபினாமினா. அதனால தான் பகவான் அங்கே வந்து ஜீவத்வம் நமக்கு உள்ள உருவாகக்கூடாது. அந்த ஜீவத்வம்னா ஜீவபாவம் என அர்த்தம். அது தப்பு. இங்கே பகவான் சொல்கிற ஜீவபூதானாம் எல்லா ஜீவர்களும் ஒரே ஒரு சக்தி தான் வியக்தமாகுது. அப்போ நீ நான் அவன் இவனு ஏன் இவ்வளோ சண்டை இவ்வளோ கலாட்ட அப்படி. அதனால தான் அந்த 7வது அத்தியாயத்தில் ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ இங்கன்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்துடைய ஆழமான அர்த்தத்தினே நம்ம கிரகிக்கணும்னா அதெல்லாம் சொல்லி இதை கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போது மற்ற பர கடைசியில் அங்கே என்ன சொல்கிறாருன்னா அங்கே 7வது
மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. நானு தவிர, நானுன்னு யார் இது? உத்தம புருஷன. இந்த நான் தவிர ஓகே கிஞ்சிது ந அஸ்தி, வேறு எதுவுமே இல்லை. அப்போது பரமாத்மா தான், அக்ஷர புருஷ பரமாத்மா தான், க்ஷர புருஷ பரமாத்மா தான். அதனால தான் எல்லாத்துக்கும் புருஷ புருஷன வார்த்தை ஆட் பண்ணது. ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிறது, இது வெரி டீப், ஆழமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் இருந்தே. கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவா. ஒரு சூத்திரத்தில் மணிகள் எல்லாம் கோக்கின மாதிரி, பூக்கள் கோக்கின மாதிரி, இந்த நான் உத்தம புருஷன் என்னை ஒட்டி தான் எல்லாமே இருக்கு. சூத்ரே மணிகணா இவா, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பகவான் அங்கே இது சொல்லியிருக்கார். இப்போ இன்னும் கிளியராக நமக்கு அந்த நானே மத்தக நர, அந்த நான், அந்த நானே தான் இங்கே பகவான் உத்தம புருஷகான்னு சொல்கிறார். சரி, அடுத்த கொஞ்சம் நிமிடம் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குற இந்த விஷயத்தனே, எது இந்த உத்தம புருஷ அப்படின்றாரு. கிராமர் பரமாக, வியாக்கரண பரமாக பார்த்தா சம்ஸ்கிருத பாஷை பாருங்கோ, அந்த சம்ஸ்கிருத பாஷையே ஞானம் கொடுக்கும். அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்ல இது பாராட்டணும், புரிஞ்சுக்கணும். அந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு வார்த்தையே மனுஷன் ஞானத்தை அடையிறதுக்கு, அந்த ஞானத்தைன்னு சொல்ல வார்த்தைகளுக்குள்ளேயே, பாஷைக்குள்ளேயே, விவகாரத்திலேயே வர மாதிரி சொன்னோம் இல்லையா. உபநயனம் பண்ணும்போது பிரம்மோபதேசம் பண்ணுறாதி. அப்போ அண்ணா அது எவ்வளோ முக்கியம், மனுஷனுக்கு தானே அது, ஜந்துக்கு இருக்கா, சூத்திரனுக்கு இல்லை, மூணு வர்ணங்களுக்கு இருக்குல்ல. அதனால் இங்கே கிராமட்டிக்கில் வியாக்கரணமாக பார்க்கும்போது இங்கே அப்சர்வ் பண்ணுங்கோ, இங்கிலீஷில் ஃபஸ்ட் பர்சன் நான், செகண்ட் பர்சன் நீ, தேர்ட் பர்சன் அவன், இப்படி தானே சொல்கிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பாருங்கோ, த பியூட்டி ஆஃப் த லாங்குவேஜ், அது பியூட்டி இல்லை, அது கிரேட்னஸ். ஜானம் வரணும் சம்ஸ்கிருத பாஷை படிக்கும்போது. அதனால தான் சீக்ஷாவல்லி தைத்திரோபனிஷத்தில் பாஷை பற்றி, அந்த பாஷையில் இருக்கிற விஷயங்களன்னு சிந்தித்து தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பாரணம் பண்ணும்போதே உனக்கு ஒரு ஏகாகிரதை, சித்தசுத்தி, கான்டெம்ப்ளேட்டிவ் மைண்டு, சத்தியம் தெரியணும், சத்தியத்து மேலே ஃபோக்கஸ் ஆகணும். அப்படின்னு எங்காவது லோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா, இப்படிப்பட்ட ஜீவன விதானம், இப்படிப்பட்ட ஒரு பாஷா, இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம், இப்படிப்பட்ட ஒரு சனாதன தர்மம் இருக்கா? இது உணரணும் முதல்ல. நம்முடைய பெருமை நமக்கே தெரியலன்னா அப்போ எப்படி தான் பரமாத்மானு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பாருங்கள். ஸோ மூணு சொல்லிட்டானே. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் என்ன இது, அந்த மூணாவது தேர்டு பர்சன்னு யார்னு சொல்கிறோமோ சம்ஸ்கிருதத்தில் அது வந்து பிரதம புருஷ, ஃபஸ்ட்டு பர்சனாக. ஓகே, சம்ஸ்கிருதத்தில் ஃபஸ்ட்டு பர்சனன்னா தேர்ட் பர்சன் அர்த்தம், எல்லாம் உல்டாவாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் பர்சன்னு யார்னு சொல்கிறோமோ அவர் மத்தியம புருஷ. ஆனால் இங்கிலீஷில் எது ஃபஸ்ட்டு பர்சன்னு சொல்கிறோமோ அது இங்கே உத்தம புருஷா. புரிஞ்சுதா? அப்போது உத்தம புருஷா, மத்தியம புருஷா, அப்புறம் பிரதம புருஷா. இப்போது லோகத்தில் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் நல்லா கவனிக்கணும். எல்லா விவகாரம் இந்த மூணுத்துக்கு நடுவில் தானே, நான், நீ, அவன், இதுதானே மூணு. ஆனால் இப்போ இந்த விஷயம் என்னன்னா, இந்த நான் இருந்தாதான் அப்புறம் நீ அனேது எனக்கு தோணும், நான் இருந்தாதான் அப்புறம் அவனு தோணும். இந்த நான் இல்லாமே அந்த நீ அவனு இருக்குமா? நல்லா சிந்திக்கணும். அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் ஏ உத்தம புருஷா, ஏ ஃபஸ்ட்டு பர்சன் நீ, நான் நான் நினச்சிக்கிறேயே
அது நீ உத்தம புருஷன்னு நீ நினைக்கிற சாதாரணமான இது அகங்கார இகோயிஸ்டிக் நான் கிடையாது, பிஸ்ஸா பண்ணுற நான் கிடையாது, உத்தம புருஷா. அந்த உத்தம புருஷனை யாருன்னு நிரூபிக்கிறத பகவான் இங்கே செஞ்சிட்ருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட உத்தம புருஷன் லோக்கத்தில் அதனே பரமாத்மான்னு எது சொல்கிறாங்களோ அதுதான் உத்தம புருஷன் சொல்லப்படுறதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸோ இப்போ இந்த மூணு பேரில் யார் முக்கியம்? ஓகே, நானும் நீ அவனை, யார் இங்கே முக்கியம்? நான் தான் முக்கியம். இங்கே நானுன்னு சொல்லும் போது செல்ஃபிஷ்ஷான பற்றி இல்லை, அசல் நான் இருந்தானே சார், அப்புறம் நான் இன்னொருத்தனை பற்றி அவனன்னு சொல்கிறதுக்கு நானே இல்லைன்னா. அப்போது நீ அவன் அனேது வந்து ஓகே இதம் எல்லாமே கூட அகம் மேலே ஆதாரப்பட்டிருக்கேன். இந்த அகம் வந்து வி ஆர் நாட் டாக்கிங் நார்மல் அகங்கார் அகம், உத்தம புருஷா. அப்போது என்ன ஆயிடுச்சு அர்த்தம்? இங்கே எது அகம் அகம் அனு தோணுறதோ உத்தம புருஷன் கிராமட்டிக்கலாக சொல்லிக்கிட்டு நீ தான் பரமாத்மா, அந்த நான் தான் பரமாத்மா. ஏன் சார் வாய்ஸ் குறைச்சிட்டு ரகசியமாக சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா நானே பரமாத்மா. எப்போ எப்போ அக்செப்ட் பண்ண முடியும்? அந்த பஞ்சதேசில் பார்த்து கேட்குற மாதிரி நூற்றிக்கு 100% ஒரு சந்தேகம் இல்லை. மனசு, சரீரம், புத்தி, இந்த எல்லா உபாதிகளை வச்சு நான் இது சொல்லலை. உபாதி ரஹித வஸ்து அகம் ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகம் அகம் இது சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. இது சிந்திக்காமே, இது நினச்சிக்காமே, இது மேலே ஃபோக்கஸ் பண்ணாமே ஐயையோ அவன் அவன் அவன், அப்புறம் நீ நீ எல்லாம் இங்கே அன்றைக்கு சொன்னானா நான் எப்போ நீ அனு சொல்கிறானோ அந்த நீ அனேது ஆக்சுவலாக வேர்டு இல்லை. ஏன்னா அது கேட்குறவனுக்கு அந்த நீ அனே வார்த்தை அவனுக்கு நான் அனு தான் புரியிடுறேன். ஈவன் தேர்ட் பர்சனாக அவனு சொன்னானோ அவனை கூப்பிட்டு கேளுங்கோ அவனுக்கு கூட நானந்தா புரியறது. அப்போ நான் தவிர இந்த நீ அவனும் இதெல்லாம் இல்லை. விவகாரத்தில் வியாபகாரி சத்தியமாக ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தால் பாரமார்த்திக சத்தியத்தில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, இப்படி கிராமட்டிக்கலாக பார்த்தா கூட இந்த ஈஸ்வரனை தான் உத்தம புருஷனே தான். அப்போது இது அப்ளை பண்ணும்போது விவகாரத்தில் சர்வத்திர சமதர்சனம். நீ யார் நீ அனி பார்க்குறியோ யூ அனி அது நீ தான், நான் தான் அவனாகவும் இருக்கேன், நானே தான் அவனாகவும் இருக்கேன். அது அவனுக்கு சொல்லலாம் புரியுறதில்ல, நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் சர்வத்திர சமதர்சனம். ஏன்னா இந்த ஐ தானே அங்கேயும் வியக்தமாகிறதே, அங்கே வேறு இல்லை இங்கே வேறு இல்லை. சர்வத்ர மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயுவ, இது உணரணும். இதுக்கு பேர் தான் ஜ்ஞானம். அதனால் இந்த சர்வஜ்ஞ நாராயணன் ஸோ இப்போது என்ன சொல்கிறாரு, இந்த பகவான் வந்து 18 படிக்கிறோம். இந்த உத்தம புருஷர் அனே வார்த்தைக்கு லோகத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்பா, என்ன அப்படி தான் பாராட்டி சொல்லுவாங்க. வேதத்திலும் என்ன அப்படி தான் சொல்லப்பட்டது. மகாபாரதத்தில் எல்லா ராஜசபில் என்ன உத்தம புருஷன்னு சொல்லுவாங்கன்னே ரொம்ப தைரியமாக மார்க் தட்டிகிட்டு சொல்லிக்கிறார் கிருஷ்ணர். யஸ்மாத் க்ஷரமதி தோஹம் அக்ஷராதபி சோத்தம அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தம. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நான் அடுத்த வகுப்பில் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நிறுத்திக்கிறோம். என்னன்னா இப்போது இந்த 18வது ஸ்லோகம் சொல்லி என்ன நிரூபிக்கிறார் பகவான்னா, அங்கே சொல்லாத ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன்.
ஊர்த்வமணி முதல் ஸ்லோகத்தில் படித்தோமா, ஊர்த்வ மூலமத சாகம். அந்த ஊர்த்வமே தான் அபோவன் சொல்லும்போது, அந்த அபோவனே வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் ஊர்தன் அர்த்தம், அதுதான் ஊர்த்வம். அதே சில வாட்டி கிராமட்டிக்கலாக மாறும்போது உத்தனே வார்த்தை கூட வரும். இப்போது இங்கிலீஷில் பேசப்படுற மூணு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில், ஓகே, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மூணு பண்ணுறோமா, அதில் என்ன பாசிட்டிவ் டிகிரி, அப்படி என்ன என்ன உத் அண்ணா பாசிட்டிவ் டிகிரி அபவ், உத்தர அண்ணா கம்பேரிட்டிவ் டிகிரி, உத்தம அண்ணா சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. சூப்பராக இருக்கா? சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி உத்தம. அப்புறம் உத்தர வந்து அந்த அக்ஷர புருஷ, உத் வந்து க்ஷர புருஷ. அப்போது இது ஒன்றுனே டிகிரி ஆஃப் கம்பேரிசன் சொல்லும்போது க்ஷர புருஷ இஸ் உத், அக்ஷர புருஷ இஸ் உத்தர, அண்டு உத்தம புருஷ இஸ் உத்தம, சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி, தாரதமிய அன்வயம் அனு சொல்லுவாங்க இதே, சரியா? ஸோ இந்த பாயிண்ட் மனசில் வச்சுக்கோங்கோ. அடுத்த வாரம் அநேகமாக நம்ம இந்த அத்தியாயத்தினை முடிக்க போகிறோம். இன்னும் மூணே ஸ்லோகங்கள் தான். ஓம் பூர்ணமதஃ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.